அடுத்து வந்து ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இன்னைக்கு வந்து உங்களை பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்க அப்பா சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றீங்கல்ல, அவருக்கு யார் சொல்லி கொடுத்தா தெரியுமா? ரவி அங்கிள். ரவி அங்கிள் வந்திருக்காரு இங்க பாருங்க. இவர் தான் ரவி மாஸ்டர். அவர் இளம் வயதில் எடுத்த போட்டோ. கொஞ்சம் இவர் நான் இருக்கா ரவி மாமா நான் இருக்கா ரவி அங்கிள். ஓகே, இப்ப அவரு தான் உங்ககிட்ட வந்து வியூவர் சார்பா வந்து கேள்வி கேட்க வந்திருக்காரு. நம்ம அடுத்த செக்மெண்ட் போக போறோம். நல்லா இருக்கியம்மா? வீட்டுல நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. இந்த சேனல்ல இருந்து கூப்பிட்டாங்க. அப்ப நான் சொல்லிருந்தேன் நீங்க கமலேஷ் கண்டிப்பா வரணும். என்ன பண்ற? ஏய், அது என்ன வேலை தெரியுமாடா? இனியா யோகா மசில சேட்டு போய் வந்திருக்க. ப்ரோ, யோ நான் நீ எப்படி இதெல்லாம் கட்டுவேன் ப்ரோ? சாரி சாரி, ஆக்சுவலா இப்படி பொட்டு வச்சுட்டு வான்னு சொன்னேன். அந்த மூஞ்சி இப்ப மூஞ்சி ப்ரோ. சத்தியமா இது நடக்க போது எங்களுக்கு தெரியும், ஆனா இது எல்லாம் கட்டுப்படுத்த. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு முத்திரை வச்சிருக்கியா? ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு முத்திரை முத்திரை வச்சு சொல்லு. ஒன்று கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஒன்று அந்த மாதிரி கேள்விங்களை கேக்குவாங்களா? கேளுப்பா கேளுப்பா. பிரபாகரன் ஒரு தம்பி கேட்டிருக்காரு, ஏஆர் ரஹ்மான் சார் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மேஜிக்கலா இருந்துச்சு. சீரியஸா நம்பவே முடியல ஏஆர் சார் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. அண்ட் அவர் முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் வேற பண்ணியிருந்தேன் சூப்பர் சிங்கர்ல. அதுக்கப்புறம் வந்து அவரே சொன்னாரு, யோ கொஞ்ச நேரம் கேமரா ஆஃப் பண்றியா? அவங்க வந்து எவ்வளவு சீரியஸா பதில் சொல்றாங்க. 65 வயசு இருக்கும்ல இருக்கும் பேசுங்க. இளமை யோகா பண்ணா இளமையா இருப்போம். ஆமாங்க ஐயா. கண்ணு என்னையா ஒரு சைடு மட்டும் என்னைய கண்ணு ஒரு சைடு அடி வாங்கி இருக்கு. நைட்டு போல ஏதோ பாத்துட்டு இருக்க போலீங்க. சரி விடு மாஸ்டர். சரி பரவாயில்ல, இல்ல இன்டரப்ட் பண்ணிட்டேன். சரி சாரி மாஸ்டர், பேசுங்க பேசுங்க. அவங்கதான் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் முன்னாடியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அவரே சொன்னார், இப்படி இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டியோட ஒரு பர்சனை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னும் மேலே மேலே நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்போ ஒரு லெஜெண்டை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுல்ல? கண்டிப்பா. ரெண்டாவது கேள்விக்கு போவா? முத்துக்குமார்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. முத்துனா அந்த கொட்டை முத்துக்குமார். இது வேற முத்தா? இல்ல 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 இல்ல, முத்துக்குமார்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. யங் ஏஜ்ல வந்து எனக்கு யோகா பண்ண தெரியாது, இப்போ வந்து ஒரு அபவ் 40 நான் வந்து யோகா பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். என்ன ஏஜ் ஏஜ் கேட்டகரிஸ்ல வந்து யோகால இல்லவே இல்லை, யார் வேணாமே பண்ணலாம். ஃபிளெக்சிபிலிட்டியை தவிர்த்து யோகால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ், எல்லாமே பெனிஃபிட்ஸ் தான். டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்க பார்க்கவே முடியாது. யோகா வந்து நம்ம ஃபிளெக்சிபிலிட்டிக்கு மட்டும் இல்லாமல் மன நிம்மதி அண்ட் பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஒவ்வொன்றும். இப்போ ஒரு தைராய்டு இருந்தாலுமே வந்து அதுக்குன்னு ஒரு ஆசனாஸ் இருக்கு, ஆஸ்துமா அதுக்குன்னு பிராணாயாமம்ஸ் நிறையா இருக்கு. ஸோ எல்லாமே பெனிஃபிட்ஸ் தான். ஸோ யார் வேணா பண்ணலாம், எந்த ஏஜ்ல வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஏஜ்ல வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். 69 வயசு ஆகுது. 99 வரையிலுமே வந்து ஞானம்மாள் பாட்டி வந்து செஞ்சுட்டு தான் வந்து இறந்தாங்க. ஓ, அடுத்த கேள்விக்கு போவா? அடுத்து போலாம். 3 ஐயோ ப்ரோ, 3 ஏதாவது யோகம் முத்திரை பண்ணிட்டு அடுத்த போட்டு போறியா? 3 முத்திரை வந்து என்ன ப்ரோ? 3ங்க மது. ஆ, ஏ இப்படி பண்ணலாமா நீ? அந்த 1ன்னு போட்டுக்கலாம். 1 அடுத்து 2
மூணாவது கேள்வியா? மூணு. ஆனா இது வந்து உங்களுக்கு மூணு அப்படி கேட்டாத ப்ரோ, மூணு இப்படி காட்டு, அது அங்க ஒரு ஒன்னு சென்டர்ல ஒரு ஒன்னு இருக்கு. இப்படியா? மூணு மூணு. இது வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, இஸ்போர்ட்ஸ் இளங்கோ அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ வந்து சில பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் யோகா பண்ணியே வந்து அதை வந்து காட்டினாங்கல்ல, அது வந்து ஒரிஜினல் யோகாசனமா இல்லை வந்து சும்மா நார்மலா பண்றதா? ஒரிஜினல் யோகாஸ்தான், ப்ராப்பர் யோகாசனமா? இப்போ மோடிஜி அவங்களே வந்து பிராணாயாமம் பண்ணிருப்பாங்க, யோகா டே அப்ப நிறைய ஆசனாஸ் பண்ணிருப்பாங்க, எல்லாமே ப்ராப்பர் யோகா தான். நாலு. இப்போ வந்து என்னன்னா, நீங்க சின்ன வயசுல இருந்தே நிறைய இது பண்றீங்க. அதாவது யார் கேட்டிருக்காருன்னா, முருகேஸ்வர்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நீங்க சின்ன வயசுல இருந்தே யோகா, இப்போ டான்சிங், எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது தவிர வந்து இதே நம்ம வந்து கத்துக்கலாமே ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும், கார் ரேசிங் அண்ட் பைக் ரேசிங்னா அது பிடிக்கும். கத்துக்கலாம் நினைக்கும் போது பயமா இருக்கும். பைக்ல ரொம்ப ஸ்பீடா அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன், கார் இப்ப கத்துட்டு இருக்கேன். சோ அதுதான் கத்துக்கணும்னு ஆசை. ஆனா அவ்வளவு அப்படி வேகமா போகும்போது ஐயா மாதிரி ஒருத்தர் வந்துட்டாரு, என்ன பண்ணுவீங்க டக்குன்னு? இல்ல ஆனா ஆக்சுவலி இதுக்கே வந்து ஃபுல் டைம் ஆகும். அப்ப ஃப்ரீ டைம்ல இன்னும் கத்துக்கணும்னா அப்ப வந்து ஃபுல் ஒரு டெடிகேஷன் வேணும்ல அதுல, ரைட் தானே? அப்ப உங்களுக்கு கார் ரேசிங் அந்த மாதிரி இல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? சரி அடுத்து அஞ்சு 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 சொல்லு அஞ்சு ஒரிஜினல் செல் பண்ணு ஐந்து. இது வந்து உங்களோட கடைசி கேள்வியா இருக்கும். டேனி வசந்த்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, நீங்க வந்து வீடியோ கேம்ஸ் ஏதாவது விளையாடி இருக்கீங்களா? அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு மெமரி இருக்கா அது ரிலேட்டடா? வீடியோ கேம்ஸ் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாண்டிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்போ ஒரு டைம் ஒன் டூ டைம்ஸ் விளையாண்டுருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்பா இருந்துட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிரு அடி வாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் விட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்னால அப்படி ஒரு தடவை ஆச்சு வா அப்படின்னாங்க. அப்பா இருக்காரு, பக்கத்துல இருக்காரா? அப்பா இல்ல, அப்பா சேலம் போயிட்டாங்க. சேலத்துல தான், ஐ மீன் சேலம் வந்துட்டு இருக்காங்க. சொல்லி இருந்தீங்கன்னா கண்டிப்பா கேட்டு ஐயாவை காமிச்சிருக்கலாம். இப்ப அப்படியே அவர் ஷாக் ஆயிருப்பாங்கல்ல என்ன பார்த்து. ஆமா, ரவி அங்கிளா அப்படின்ட்டு. அவருக்கு ரவி அங்கிள்? ஓகே. அப்ப நீ இல்ல, ஆக்சுவலா அப்பா உங்க அப்பாக்கு ரவி அங்கிளா? இல்ல, ஆமா இவங்களுக்கு தாத்தா ரவி தாத்தா. ரவி தாத்தா, ரவி தாத்தா, ரகு தாத்தா மாதிரி ரவி தாத்தா. ரவி தாத்தா சார் கோவத்தை கட்டுப்படுத்துறீங்களா? பிரிய சிவகுமார். அப்போ என்னுடைய கேள்விகள் முடிஞ்சு. ஐயா இந்த கால் எடுத்து தலையில போட்டுட்டு இது எப்படி பண்ணீங்க? இது அது வந்து நான் வந்து இளம் வயதுல இருக்கும்போது, ஆக்சுவலி வந்து என்னோட சிஷ்யை அவங்க வந்து சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, எல்லா வயசுலயும் பண்ணலாம். இப்ப கூட நான் பண்ணி காமிச்சிருவேன், பட் இந்த கேமரா சரியா இல்ல, இல்லைன்னா நான் இந்த இடத்துல பண்ணி காமிச்சிருப்பேன். அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், யோகா பத்தி எல்லாமே தெரிஞ்சு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் சொல்லாம இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு தெரியும் அதை பத்தி எல்லாம். சக்கரங்களையும் நேரா வச்சு அப்படி ஒரு போஸ்ட் பண்ணேன்னா
சக்கரங்கள் வந்து வேணாம் அது நிறைய பெரிய டாபிக்கா இருக்கும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்ல இதெல்லாம் பத்தி பாத்தீங்களா, அது வந்து கரெக்டா இருக்கணும், அது ஒரு பாடிஸ்ல எல்லா இடத்துலயும் இருக்கும், அது ஒரு நிறைய இருக்கு, அப்புறமா உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன், உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ண கூடாது, அவங்க டைம் வேஸ்ட் எனக்கு வேற நன்றி சொல்லுங்க, வித்தியாசமா நன்றி நன்றி சொல்லுது போ போயிரு 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 அப்படியே போயிரு அப்படியே போயிரு அப்படியே போயிரு நான் அப்படியே போயிரு கட் ஆயிரு நன்றி ஃப்ரெண்ட் ஐயா வந்து மிஸ்டர் ஐஜின்னு சொல்லிட்டு ஒரு சேனலு, அவரும் நம்ம ஃப்ரெண்டு தான், ஸோ அவர் சேனல் வச்சிருக்காரு, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே வருவாங்களா அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாது அவரை தெரிஞ்ச மாதிரி ரவி அவர்கள்லாம் சொல்லுறீங்க சும்மா சும்மா சொன்னீங்களா டம்மிங்க டம்மி அவர் இப்போ உண்மையான ஆள் இல்லையா ஓகே